சம்பந்தப்பட்ட கொலையாளிக்கும் அந்த நெல்சனுங்கிறவருடைய மனைவிக்கும் தொடர்பு இருக்கு. சீக்கிரதா இருந்தாக்க இதை ஒரே நிமிஷத்தில் கண்டுபிடிச்ச முடியும்னா ஆற போட்டு ஊற போட்டு இது பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. அது போயிட்டு ஆங்காங்களுடைய கொலையில வந்து யார் என்ன அதை வந்து அரசியலாக்க பார்த்தாங்க, எடுபடலை. ஜாதி பிரச்சனையாக்க பார்த்தாங்க, எடுபடலை. ஸோ அதில் ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு அது பெருசாக்கி அதன் மூலமாக ஆதாயம் தட்டுறதுக்கு பல பேர் உள்ள விடையாங்க. அந்த ஒரு தேசிய தலைவரை இவ்வளோ குரூரமாக கொலை பண்ணியிருக்காங்களே, அப்போ அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் இருந்ததுனாலே அவர் குற்றமற்றவர், அப்பளு கற்றவர், நேர்மையானவர் ஆகிட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்லவரை ஏமா கண்ட துண்டமாக வச்சுருக்கோம். சொல்றதை பார்த்தா மகாத்மாவுக்கு அடுத்தபடி கௌதம புத்தர் இயேசு எல்லாத்துக்கும் அடுத்தபடி அவர் தாங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. ஏன் பட்ட பகலில் வந்து கண்ட துண்டமா கேமரா முன்னாடியே வெட்டுறாங்க? கொலையில் ஈடுபட்டவங்க வந்து எல்லா கட்சியும் சேர்ந்தவனா இருக்கிறான், எல்லா ஜாதியை சேர்ந்தவன இருக்கிறான், சர்வ கட்சியும் சேர்ந்து பண்ணிடுது, சர்வ ஜாதியும் சேர்ந்து பண்ணிடுது. அப்புறம் இது ரெண்டுமே எடுப்பாங்க. இவ்வளோ நேரம் வந்து அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க பல பேர்த்த தான் பிடிப்பட்டவர்கள்லாம் ஒரு கட்சியை சேர்ந்தவங்க பிடிச்சிட்டாங்க, எல்லா கட்சியிலேருந்து பிடிச்சிட்டாங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி பாகுபாடு இல்லாமல் பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ சினிமாவில் வளர்ந்துருக்காங்க. அப்போ இவரோட வழக்கில் நீதி எதிர்பார்க்கலாமா சார்? அடுத்த ஜென்மம், அதுக்கு அடுத்த ஜென்மம் ஒரு 30-40 வருஷம் கழித்து பார்க்கலாம். கடுமையான விஷம், அதுக்கான ஆதாரத்தை காணும். நெத்தி பொட்டில் துப்பாக்கியில் சுட்டது, அதுக்கான ஆதாரத்தை காணும். வணக்கம் சார். சார், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதங்களை கடந்தும் இப்போ வரைக்கும் அதை பற்றின ஒவ்வொரு தகவலும் ஒவ்வொரு நாளும் வந்துட்டே தான் சார் இருக்கு. இப்போ வந்து கிருஷ்ணா அப்படின்ற ஒரு தேடப்படுற அக்யூஸ்டுக்கு நெல்சன், டைரக்டர் நெல்சன் அவருடைய மனைவி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரீசன்னால அவங்க கிட்ட இப்போ போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இன்னும் இந்த வழக்கில் எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்க? இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த தகவலை கொஞ்சம் இன்னும் விளக்கமாக சொல்ல முடியும். அந்த நெல்சன் யாரு, அவங்க மனைவி, அப்புறம் யாரோ கிருஷ்ணான்ற, இந்த மூணு பேர் எப்படி லிங்க் ஆகுறாங்க இதுல? சார், நெல்சனோட மனைவி மோனிகா. சரி, அவங்க வந்து இந்த கிருஷ்ணர் வந்து, அந்த கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? அவர் இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்காரு. சம்பந்தப்பட்ட கொலையாளிக்கும் அந்த நெல்சனுங்கிறவருடைய மனைவிக்கும் தொடர்பு இருக்கு. அவர் ஒரு சினிமா டைரக்டர், அவருடைய மனைவிக்கும் அந்த கொலையாளி சந்தேகப்படுகின்ற கொலையாளிக்கும் தொடர்பு இருக்கிறதா ஒரு நியூஸ் அது வரும். சாத்தாங்குளம் கேஸ் என்னாச்சு, பொள்ளாச்சி பாலியல் கூட என்னாச்சு, செல்லைட்டால கூட என்னாச்சு, அதோடு இதுவும் சேர்ந்துடும். இன்னும் 10 வருஷத்துக்கு இருந்து பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான், இதெல்லாம் முடிவே வராது. இப்படியே போச்சுன்னாக்கா கொஞ்ச நாள் கழித்து என்னையும் இது பண்ணுவாங்க, உன்னையும் இது பண்ணுவாங்க. ஏதோ இவங்க தெரியாமையாக பேசியிருப்பீங்கன்னு அதை கேட்டாங்கன்னு முடிஞ்சு போச்சு, நாமளும் சேர்ந்து முடிவு கொடுக்க வேண்டியது தான். அது இப்போ தீர்க்கிறதா இருந்தாக்க இதை ஒரே நிமிஷத்தில் கண்டுபிடிச்ச முடியும்னா ஆற போட்டு ஊற போட்டு இது பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. அது போயிட்டு ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க பேர் அதில் இன்வால்வ் பண்ண மாட்டாங்கல்ல சார்? ஏதோ ஒரு மூலியமாக ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கலாம்ல. அதான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு இன்னும் நம்ம குழப்பலாம். அவ்வளோதானம்மா, நாம் என்ன இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக பண்ணுறோம்? யாரை வேணாலும் சந்தேகம் பண்ணலாமா? அந்த சிசிடிவி கேமரா வச்சவன் வந்து இது மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சு தான் வச்சான்னு சொல்லி அவனை கூட பிடிக்கலாம் இல்லை? ஏதோ சந்தேகப்படுத்தன்னு எடுத்தா எதை வேணாலும் சந்தேகம். அந்த அவருடைய ஆங்காங்களுடைய கொலையில் வந்து யார் என்ன அதை வந்து அரசியலாக்க பார்த்தாங்க, எடுபடலை. ஜாதி பிரச்சனையாக்க பார்த்தாங்க, எடுபடலை. ஸோ அதில் ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு அதை பெருசாக்கி அதன் மூலமாக ஆதாயம் தட்டுறதுக்கு பல பேர் உள்ள ஓடியாந்தாங்க. சம்மந்தம் இல்லாத ஆட்கள்லாம் வந்து அவர் இறந்து விட்டார்னாங்க. அந்த ஊரை சேர்ந்த எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எங்கிருந்துப்பா வந்தது? நீ அந்த ஏரியாவை சேர்ந்தவொடனே நீலம் திட்டின்னு எப்படி உள்ளே வந்த? இதை வச்சுட்டு ஆதாயம் தேட பார்த்தாங்க. அதனால் இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அதை வந்து பிசு பிசுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் போயிட்டு இருக்கு, அதான் நடக்கும். என்ன இருந்தாலும் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அவருடைய கேஸில் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கார்டை தானே சார் செய்வாங்க? யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கான்னு அலசி ஆராய தானே செய்வாங்க? பண்ணிதான் ஆகணும். அந்த ஒரு தேசிய தலைவர் இவ்வளோ குரூரமாக கொலை பண்ணியிருக்காங்களே, அப்போ அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. என்ன காரணமாக இருக்கு? அந்த கட்சி எத்தனை இடத்துல வெற்றி பெற்று இப்போ இருக்கிற ஆட்சி ஆட்டங்காட்டுறாங்க அளவுக்கு அவங்க சக்தி வாய்ந்த கட்சி அது. அவர் என்ன, அவங்க கட்சி எத்தனை இடத்துல எம்எல்ஏவாக இருக்காங்க, எத்தனை இடத்துல கவுன்சிலராக இருக்காங்க, எத்தனை முனிசிபாலிட்டி பிடிச்சிருக்காங்க? ஒரு தேசிய கட்சி அகில இந்திய அளவுலேயே கேட்குற, தமிழ்நாட்டை விடுங்க, அகில இந்திய அளவுலேயே அந்த கட்சி என்னவாக இருக்குது? இப்போது ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் இருந்ததுனாலே அவர் குற்றமற்றவர், அப்பளு கற்றவர், நேர்மையானவர் ஆகிடுதா? கேட்குறேன் சார். இவரை பற்றி விசாரிக்கும்போது எல்லாருமே நல்ல விதமாக தானே சார் சொல்கிறாங்க, எங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க, அது பண்ணியிருக்காங்க, அவர் நிறைய பேரை அட்வொகேட்டாக உருவாக்கியிருக்காரு, நிறைய மக்களுக்கு படிக்க வச்சுருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சார் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சார் அவருக்கு
இருக்க முடியும். உங்களுக்கே தகவல், நீங்கள் ஒன் சைடடாக போயிட்டுருக்கிறீங்க, அவருக்கு ஆதரவாக இருக்கிற செய்திகளை மாத்திரம் கலெக்ட் பண்ணுறீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்லவரை ஏமா கண்ட துண்டமாக வெட்டி போடுறாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா மகாத்மாவுக்கு அடுத்த அப்படியே கௌதம புத்தர் இயேசு எல்லாத்துக்கும் அடுத்தபடி அவர் தாங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. ஏன் பட்ட பகலில் வந்து கண்ட துண்டமாக கேமரா முன்னாடியே வெட்டுறாங்க தெரியலையே, அவ்வளோ நல்லவரையும் அப்படி பண்ணிட்டாங்க. அவர் அடுத்து வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவா கூட இருக்கலாம்ல? இருக்கலாம் இருக்கலாம். ஏன்னா அவர் வளர்ந்து இன்றைக்கி நாட்டை அதிர வைக்கிற அளவுக்கு பெரிய தலைவராக இருந்திருக்காரு. இன்றைக்கி எப்போ இன்றைக்கி வரலும் ஒரு ஏதாவது ஒரு கவுன்சிலர் ஏதாவது ஒரு போஸ்ட்டில் இருக்கார் அவர், அவங்க கட்சி இருக்குதா? இந்தியாவிலேயே எங்கேயாவது இருக்குதா? அதான் முதல்லையே கேட்டேன், எங்கேயுமே இல்லை. இல்லாத கட்சிக்கு அவர் வளர்ந்துருவார்னு பயந்து இவ்வளோ பெரிய கொலை பண்ணாங்களா? சரி சொல்லிட்டீங்க நம்பிக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்ன அடிமட்டம் முட்டாள்னு முடிவெடுத்துட்டு கேட்குறீங்க. ஆமான்னு தான் வேற என்ன சார்? அப்படி இல்லை சார், என்னதான் கட்சியில் பவரில் இல்லைனாலும் மக்கள் மத்தியில் கொஞ்சம் செல்வாக்கான, மக்கள் மத்தியில் செல்வாக்காக இருந்தவர் வந்து அவர் கொலைப்படுறவன்று அவரை பற்றி யாருக்காவது தெரியுமா? அவங்க நீங்கள் என்றைக்காக பேசியிருக்கீங்க? இத்தனை இருந்தாலும் மீட் பண்ணியிருக்கோம். ஆம்ஸ்ட்ராங்கிறவர் வந்து அந்த ஏரியாவில் செஞ்ச நன்மைகளை பற்றி என்றைக்காக பேசியிருக்கீங்களா? நீங்கள் கொல்லப்பட்ட பிறகு இவ்வளோ கதைகள் எப்படிமா வந்தது? அந்த ஏரியாவை சேர்ந்தவன் தான் எனக்கு தெரியும். என்றைக்குமே ஒருத்தர் இருக்கும்போது அவரை பற்றி பேச மாட்டாங்க. எங்களுக்கு தெரியுங்க, தெரியுமா? எங்களுக்கு தெரியும். உங்கள் தகவல் வேறு, எங்கள் தகவல் வேறு, அவ்வளோதான். இன்றைக்கி நான் அதை பேசுனேன்னா அவன் பயங்கரமாகிடுவேன். அது ஜாதி சண்டையில் கொண்டு போய் விட்ருவேன். ஏன் ஜாதியை பற்றி ஆரம்பிச்சிருவாங்க, என்னை பற்றி ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாம் போயிட்டு வேண்டாம். இல்லை சார், பொதுவாக அவர் ஒரு அரசியல் தலைவர் அப்படின்ற கோணத்தில் இந்த கேஸ் நகருமா, இல்லை அவர் ஒரு சாதிய சார்ந்தவர் அப்படின்றமா? அது வந்து அரசியல் தலைவருங்கிற முறையில் நீங்கள் கேள்வி கேட்டுட்டு வந்தீங்க. அது ஒரு சினிமா டைரக்டர் வந்து அதை ஒரு ஜாதி சண்டையாக மாற்ற பார்த்தாரு. அதுக்கப்புறம் ரெண்டுமே எடுபடலை ரெண்டுமே. ஏன்னா அந்த கொலையில் ஈடுபட்டவங்க வந்து எல்லா கட்சியும் சேர்ந்தவனு இருக்கிறான், எல்லா ஜாதியை சேர்ந்தவனு இருக்கிறான், சர்வ கட்சியும் சேர்ந்து பண்ணியிருக்குது, சர்வ ஜாதியும் சேர்ந்து பண்ணியிருக்குது. அப்புறம் இது ரெண்டுமே ஈடுபடல. ஆக ஒரு பெரிய ஒரு தலைவராக உருவாக்கப்படுத்தப்பட்ட ஒரு ஆளுடைய கொலையில் எந்த லாபமும் இல்லைன்னா அந்த கொலைக்கு என்ன மரியாதை இருக்குது? அன்றைக்கி தமிழ்நாடே நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தாக்க தமிழ்நாடே அதிர்ந்து போயிருக்கணுமே. நாடெங்கும் புரட்சி தீ வெடித்து பஸ்ஸெல்லாம் எரிக்கப்பட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி வேண்டும்னு சொல்லி பங்கு எழுந்திருக்கணுமே. பெரம்பூரில் கூட ஒன்றையும் காணும், அவங்க ஏரியாவிலும் ஒன்றையும் காணும். ஆனால் அவ்வளோ மக்கள் அந்த கொற்ற மலையிலையும் போய் நின்றுட்டு இருந்தாங்கல்ல சார்? ஆமாம்மா, ஒரு கொலைன்னு வரும்போது யாருமே பார்க்கறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்கல்ல. அந்த ஊரில் பெரிய மனுஷன் பேர் வாங்கியிருக்கிறாரு, இந்தால எப்படா இப்படிலாம் போட்டு வெட்டி போட்டிருக்காங்க பார்க்கறதுக்கு போயிருப்பாங்க. அந்த ஒரு ஆர்வத்தையும் நீங்கள் சொல்லாமல் சார், நம்ம என்னதான் இவ்வளோ பேசினாலும் இவரோட இறப்புக்கு நியாயம் கிடைச்சதானே சார் ஆகணும்? அதுவும் அது பிரகாஷுக்கு நியாயத்தை அவங்க கொடுத்துட்டாங்க, இவருடைய கொலைக்கான நியாயத்தை கவர்மெண்ட் தான். இன்னும் எத்தனை பேர் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க? இன்னும் எத்தனை பேரோட பெயர் இதுக்கு அடியில் அடிபட போகுது சார்? நான் தான் சொன்னேன், இதே ரேட்டில் போயிட்டு இருந்தாக்க நீங்களும் நானும் கைதாகிடுவோம்னு நினைக்கிறேன். யாரையுமே பாக்கி வைக்கல. சர்வ கட்சியும் பிடிச்சாச்சு, இப்போ சினிமா உள்ள பூந்துருக்காங்க. இவ்வளோ நேரம் வந்து அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க பல பேர்த்த தான் பிடிப்பட்டவர்கள்லாம் ஆளுக்கு ஒரு கட்சியை சேர்ந்தவங்கன்னு பிடிச்சிட்டாங்க. எல்லா கட்சியிலேருந்து பிடிச்சிட்டாங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் பாகுபாடு இல்லாமல் பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ சினிமாவில் நுழைஞ்சிருக்காங்க. எத்தனை சினிமாக்காரங்க இது மாட்ட போகிறான்னு தெரியல, போனால் தான் தெரியும். ஒரு தனி மனுஷனை இத்தனை கட்சிகள் இவ்வளோ பேரை சேர்ந்து கொலை பண்ணுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. இப்போ என்னை வந்து ஒருத்தன் வந்து குத்துறான்னா குத்துற அளவுக்கு நான் அவனுக்கு என்ன கெடுதல் பண்ணேங்கிறது இப்போ நீங்கள் ஒரு ஆங்கிள் பார்க்கணுமா இல்லையா? செத்து போனதுக்காக நம்ம அனுதாபம் தெரிவிக்கிறோம். என்னை குத்தி விட்டால் நான் செத்து போயிட்டேன், ஐயோப்பா அவன் காத்துறாங்க செத்து போயிட்டார், குத்தி விட்டாடுங்க, அவ்வளோதான் உங்கள் பாயிண்ட்டு. செத்து போனதுனால நான் நல்லா வாங்கிட்டேன், சாகிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன நீங்கள் கேட்கவே இல்லையே. சும்மா இருக்கணுத்த வந்து கத்தியில் குத்துவானா? நான் ரோட்டை போயிட்டு கொண்டு வந்து காந்தராஜ ஓடிகன்னு கத்தியில் குத்துவானா? நான் ஏதோ நோண்டி இருக்கணும் இல்லை, நான் என்ன பண்ணேன்? ஒருவேளை நீங்கள் ரொம்ப நல்லவராக இருந்தால் கூட இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேருக்கு பிடிக்காதுல்ல சார்? நல்லவராக இருந்தவனு பிடிக்க இப்போ காந்தியை சுட்டாங்க, இயேசுவை இது பண்ணாங்க, இயேசு மேலே வந்து இது குற்றச்சாட்டு என்ன? அரசா அந்த மன்னரை ஆண்டுகிட்டு இருக்கிற மன்னனுக்கு எதிராக அவர் வந்து மக்களை புரட்சி பண்ணி கூட்டிகிட்டு வர்றாரு தான் அவருக்கு கூட்டின கூட்டத்துக்கு அவங்க கொடுத்த விளக்காது. அதில் தான் வந்து கேள்வியே கேட்காம வந்து சிலுவையில் அறையிற தண்டனையை கொடுக்குறான். சிலுவையில் அறையிற தண்டனையை கொடுத்த போது கூட அந்த மன்னனை வந்து ஏற்றுக்காம தான் அந்த உள்ளூர் அந்த யாரோ அவன் தான் தண்டனை கொடுக்கும்போது என்ன பண்ணுறான், சிலுவையில் அரைஞ்சிடுன்னு சொல்லிட்டு அந்த தண்டனை தீர்ப்பை சொல்லிட்டு தன்னுடைய கையை சுத்தமாக கழுவுவான், பாவம் பண்ணிட்டோன்னு நினைக்கிறான்.
அது அந்த மாள் மேலே அநியாயமாக பழிவு போட்டாங்கன்னு நினைக்கிறான். அற்புதங்கள் செய்கிறார், எனக்கு ஆபத்து வருதுன்னு ராஜா நினைக்கிறார், கொண்டு விட்டார். அப்போ இவரோட வழக்கில் நீதி எதிர்பார்க்கலாமா சார்? அடுத்த ஜென்மம், அதுக்கு அடுத்த ஜென்மம், ஒரு 30-40 வருஷம் கழித்து பார்க்கலாம். உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பேர பிள்ளைங்க யாராக இருந்தாக்கா இந்த கேஸ் ஒரு வேலை முடிவுக்கு வரும். ஏமா, ரஸ்புட்டின் ஒரு ரஷ்ய சாமியார் கொல்லப்பட்டார், அவர் பாடி கிடைக்கிது, அவருக்கு வந்து விஷம் கொடுத்து கொல்கிறாங்க. அந்த விஷத்தை குடிச்சிட்டு அதாவது அந்த கேக்கில் வந்து விஷத்தை கலந்து கொடுக்குறாங்க. 3 அரசு குடும்பத்தை சேர்ந்த இளவரசர்கள் ரஸ்புட்டினை கொன்னாங்கன்னு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு அந்த ஆள் சாகலை, அந்த விஷம் பல்லில் பட்டால் அடுத்த செகண்டு சாகிற அளவுக்கு கடுமையான விஷம். 3 கேக்கு துண்டை ஃபுல்லாக சாப்பிட்டு ஆனந்தமாக அவன் கிட்டார் வச்சுக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு புரியல, என்னடா அது இவ்வளவு விஷம் கொடுத்து சாவலன்னு சொல்லி பாயிண்ட் பிளாங்கில் நெத்தியில் சுடுறாங்க துப்பாக்கியில். கீழே உழுந்துடுறாரு. கீழே உழுந்த உடனே அவரை ஒரு சாக்கு பையில் அந்த உடம்பை இது பண்ணி, வோல்கா ரிவர் ஃப்ரீஸ் ஆகி பனிக்கட்டியால் மூடப்பட்டிருக்குது, பனி அப்படியே மூடி இருக்குது, ஐஸ் மூடி இருக்குது. அந்த ஐஸ் கட்டியை உடச்சி திறந்த இது ஓப்பன் பண்ணி அது உள்ளார அந்த சாக்கு பையை போட்டாங்க. போட்டால் அது மூடிடுச்சு, அப்படியே பனி மூடிடுச்சு. 3 நாள் கழித்து அந்த பாடி கொஞ்சம் பனி உருகணும்னு அது வெளியில் வருது. எடுத்து பார்த்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தண்ணீரில் மூழ்கி இறந்தார்னு சார் சொல்கிறீங்க. கடுமையான விஷம், அதுக்கான ஆதாரத்தை காணும். நெத்தி பொட்டில் துப்பாக்கியில் சுட்டது, அதுக்கான ஆதாரத்தை காணும். தண்ணீரில் மூழ்கி இறந்தார். இன்றைக்கி ஒரு விடுவிக்கப்படாத ஒரு மர்ம மரணம்னு எடுத்திங்கன்னா ரஸ்புட்டின் குறை எடுத்து வரலாறு படித்து பாருங்கள். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, பல விஷயங்கள் இவருடைய மரணமும் மர்மம் அதோ அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்க வேண்டியது. இவ்வளவு பேரை நீங்கள் வந்து கொலையாளின்னு கொண்டு வர்றீங்கன்னாக்கா ஊர் கூடி கொலை பண்ண பேரில் இருக்குது. இத்தனை பேராக பிளான் பண்ணியிருப்பாங்க, புரியலையே எனக்கு. அவ்வளோ பெரிய ஆளாக அவர், இத்தனை பேர் கூடிங்க, எங்கெங்கயோ தேடிட்டு போகிறீங்க. அரசியல்வாதிகளும் முடிச்சுட்டீங்க, ஜாதி தலைவர்களும் முடிச்சு விட்டீங்க, இப்போ சினிமாக்காரருக்கு போயிருக்கிறீங்க. யார் பாக்கி இந்த ஒரு ஆளுக்கா? ஆக ஏதோ இந்த விஷயத்தை வெளியே வரக்கூடாதுங்கிறது எதையோ எதையோ யாரையோ காப்பாற்றுறதுக்கு அதான் நடக்குது. நன்றி சார்.